தாவீதின் கதையை கேளுங்க. இளைஞன் தாவீது, வீரன் தாவீது, இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்த தாவீது. அந்த தாவீது, அந்த தாவீதின் கதையை கேளுங்க பிள்ளைகளே, தாவீதின் கதையை கேளுங்க. யுத்தம் செய்யவே இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் அணிவகுத்தன. கோலியாத்தின்ற பெலிஸ்த வீரன் எட்டடி உயர ராட்சதன். இஸ்ரவேல் படையை நோக்கியே சத்தமாய் கர்ஜனை செய்தான். என்னை தனிய சண்டையிலே உங்களில் ஒருவன் ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லாம் உங்கள் அடிமை. உங்கள் ஆளை நான் கொன்றால் வெற்றி எமக்கே. இஸ்ரவேல் பெலிஸ்தரின் அடிமையாவீர்கள். இந்த சவாலை கேட்ட இஸ்ரவேல் படை வீரர்கள் நடுநடுங்கின. அந்த தாவீது, அந்த தாவீதின் கதையை கேளுங்க பிள்ளைகளே, தாவீதின் கதையை கேளுங்க. கோலியாத்தின் சொல் கேட்ட தாவீது கோலியாத்தை கொல்ல நினைத்தான். அரசன் சவுலின் இசைவு பெற்ற பின் தடியும் கவனும் எடுத்து புறப்பட்டான். தாவீதை கண்ட கோலியார் ஏளனமாய் கூக்குரலிட்டார். யாரடா நீ சிறுவன் என்னை எதிர்த்து வருவது? நான் என்ன நாயா நீ தடியெடுப்பது? என்னிடத்தில் வா, உன்னை கொன்று போடுவேன். உன் உடலை பறவைகளின் தீனியாக்குவேன் என்று கூறியே ஈட்டி பட்டயம் கேடகத்தையும் ஏந்தி நின்றானே. அந்த தாவீது, அந்த தாவீதின் கதை கேளுங்க பிள்ளைகளே, தாவீதின் கதை கேளுங்க. தாவீது ஆற்றிலிருந்து எடுத்து வந்த கூழாங்கற்களில் ஒன்றை எடுத்து கவரில் வைத்து கோலியாத்தை உற்று நோக்கினான். கர்வம் கொண்ட கோலியாத்துக்கு வார்த்தைகளால் பதில் கூறினான். ராட்சதானி ஆயுதத்தை நம்பி வந்துள்ளாய், நானோ இஸ்ரவேலின் தேவ நாமத்தில் வந்தேன். இன்று உன்னை கொன்று என்ற தேவன் யார் என்று மக்கள் யாரும் அறிந்திட நான் வென்றே தீருவேன் என்று கூறியே கவனை வீசியே கோலியாத்தையே கொன்று வீழ்த்தினான். அந்த தாவீதின், அந்த தாவீதின் கதையை கேளுங்க பிள்ளைகளே, தாவீதின் கதையை கேளுங்க. இளைஞன் தாவீது, வீரன் தாவீது, இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்த தாவீது. அந்த தாவீது, அந்த தாவீதின் கதையை கேளுங்க பிள்ளைகளே, தாவீதின் கதையை கேளுங்க.